மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு நவராத்திரி ஸ்பெஷல் கொலு வீடியோ தான் பார்க்க போறோம். எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க வீட்டுக்கு எங்களை கொலுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. அங்கதான் நாங்க ரெடி ஆயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு கொலு வந்து எப்படி செலிப்ரேட் பண்றோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு விளாக் மாதிரி போஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ நீங்களும் வாங்க, எங்களோட சேர்ந்து இந்த கொலுவை செலிப்ரேட் பண்ணுங்க. கொலு வச்சிருக்க வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணிருந்தாங்க. எனக்கு பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கொலு எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத பாக்குறது. அதனாலதான் நான் உங்களோடையும் இதை ஷேர் பண்ணிக்கணும்னு இது எல்லாத்தையும் ஷூட் பண்ணிருக்கேன். உங்களுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கொலு பாக்குறது, இல்ல கொலு பத்தினா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த கொலுவை அரேஞ்ச் பண்ண பானுமா, அவங்கதான் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவங்க எங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் பானுமாவை. அவங்கள நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். அவங்க வந்து இந்த கொலு பத்தின நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். குட்டி பசங்க உங்க வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்களையும் கூட பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சுக்கோங்க. அவங்களுக்கும் அந்த டீடைல்ஸ் வந்து கேக்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே மாதிரி இந்த கொலுல இருக்க பொம்மைகள்லாம் கூட ஒன்னொன்னா பார்த்து ரசிப்பாங்க. சோ குட்டீஸ் இருந்தாங்கன்னா கூப்பிட்டு உட்கார வச்சுக்கோங்க. மங்களம் கொங்க சௌபாக்கியம் தரும் லக்ஷ்மி வருவாள். இவங்கதான் பானுமா. இவங்க வீட்டுல கொலு வந்து பாரம்பரியமா ரொம்ப வருஷமாவே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கொலு பத்தின அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்க போறாங்க. எல்லாரும் வணக்கம்ப்பா. சொல்லுங்க பானுமா. நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 38 வருஷமா எங்க வீட்டுல கொலு வச்சுட்டு இருக்கோம். அதாவது பாரம்பரியமா எங்க மாமியார் மாமனார் இருக்கிற காலத்துல இருந்து இப்ப எனக்கு பேத்தி ஆச்சு, அது வரைக்கும் நாங்க வந்து கொலு வச்சுட்டே இருக்கோம். இப்ப வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க பக்கத்துல யானை பக்கத்துல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க மாமியார் காலத்துல வாங்கின பொம்மை தான் அதெல்லாம். அந்த பொம்மை முத முத நாங்க வந்து என்ன கல்யாணம் ஆன புதுசுல 1979 அதுல வாங்கினதுதான் அந்த பொம்மை. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டார் கையில கிளி வச்சுட்டு இருக்காரு. ரொம்ப சிம்பிளா தான் ஆரம்பிச்சோம். ஒரு 2-3 பொம்மைய வச்சுட்டுதான் ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சாஸ்திரம் ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு புது பொம்மை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அத்தி வரதர் உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லவே வேண்டாம். காஞ்சிபுரம் அப்படின்னாலே அத்தி வரதர் தான். அதனால இந்த வருஷம் ஒரு புதுமையா வந்து என்னோட அபிமான புத்திரி இப்ப உங்ககிட்ட பேசினா இல்லையா, என்னோட பொண்ணு பிரியா அவங்க பிரசான் அவங்க வந்து எனக்கு இது வந்து இந்த பெருமாள் வந்து உட்பட கொடுத்தா. அதே மாதிரி இந்த குபேரர் எல்லா குபேரரும் பணத்தோட உட்காந்து நிறைய குபேரர் வச்சிருக்கீங்களே. ஆமா, இது வந்து நான் சென்னையில வாங்கிட்டு வந்தேன் என் பையனோட கல்யாணத்துக்கு. இது எல்லாருக்கும் பணம் நிறைய வரணும்ன்ற ஒரு ஆசையினால மனசு வாங்கி ரூபா போட்டு இந்த குபேரர் பொம்மையும் தேங்காய் பழங்கள் சீட்டு எல்லாம் வச்சு அவளுக்கு கல்யாணம் பெரிய பையன் கல்யாணத்தின் போது. அதனால இது எதுக்குமே இந்த குபேர செட்டு மறக்க முடியாது. ஆமா, பையனோட கல்யாணம்னா போ நம்ம இது கொடுத்தோம் அப்படின்ற ஒரு நினைவு இருக்கும். பெரியண்ணாவோட கல்யாணத்துக்கு கொடுத்தது இல்லையா? ஆமாப்பா. அதே மாதிரி அதுவே உங்களுக்கு ஒரு படி ஃபுல்லா இருக்கு. ஆமா இல்ல குபேரரே. ஆமா ஆமாப்பா. ஆண்டாள் பெருமாள் வச்சிருக்கேன், பெருமாள் கோபுரம் கலசம் வச்சிருக்கேன்ப்பா, திருமண் காப்பு சங்க சக்கரம், லட்சுமி நரசிம்ம பெருமாள் ரங்கநாதர், இது வந்து திருப்பதி கோபுரம், இது வந்து ரங்கநாத பெருமாள். அடுத்த லைன்ல பாத்தீங்கன்னா ரெண்டாவது படியில வந்து தசாவதாரம் வச்சிருக்கேன், மெயினா நடுவுல வந்து துர்கா தேவி வச்சிருக்கேன், அதே மாதிரி கௌரி, காமாட்சி அம்மன், அதே மாதிரி காமதேனு எல்லாம் வச்சிருக்கேன், அதே மாதிரி மரப்பாச்சி பொம்மைகள்.
இதெல்லாம் வந்து பாரம்பரியமா எல்லா கோலுலயுமே எல்லா ராத்திரியுமே இந்த மரப்பாச்சி பொம்மை வந்து கண்டிப்பா வைக்கணும். சாஸ்திரத்துக்காக ரெண்டு மரப்பாச்சி பொம்மை கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவா. அதே மாதிரி மூன்றாவது படியில பாத்தேன்னா, இது வந்து எங்க மாமியாரோட மாமியாரோடது. இது வந்து ரொம்ப கிட்டத்தட்ட 100 வருஷம் பொம்மை இது. இது பாத்தீங்கன்னா கோபிய கிருஷ்ண மரத்து மேலேந்து இவெல்லாம் குளிச்சுட்டு இருப்பா. அந்த புடவைகள்லாம் மேல வச்சுட்டு கிருஷ்ணர் மேல இருப்பார். இங்க பாருங்க, இந்த பக்கம் ஃபுல்லா கோபியர் குளிச்சுட்டு இருப்பா. இது அந்த காலத்து 100 வருஷ பாட்டிலுக்குள்ள இந்த பெருமாள கிருஷ்ணரை வந்து ஏல பண்ணி வச்சிருக்கா. கோபி கிருஷ்ணர், இதே மாதிரி எல்லாமே குபேர சுவாமிகள் எல்லாமே. அடுத்த இதை பார்த்தீங்கன்னா கலைவாணி, தவழ்ந்த கிருஷ்ணர், விநாயகர், அதே மாதிரி மீனாட்சி கல்யாணம் வச்சிருக்கேன். மீனா குழந்தையே வந்திருக்கா கல்யாணத்துக்கு, பிள்ளையார், முருகர், பெருமாள் வந்திருக்கார், நந்திகேஸ்வரர் வந்திருக்கார், எல்லா சுவாமியும் மீனாட்சி கல்யாணத்துல இருக்கா. பாண்டுரங்க பெருமாள், ரங்கம்மா தாயார், அதே மாதிரி தனேஸ்வரி லக்ஷ்மி. இது வந்து இவங்க என்ன செட்டியார், செட்டியார் அம்மா வந்து ஆத்துல எல்லாமே நிறைய செட்டியார் எல்லாமே முக்கியமானது வச்சிருக்கேன் பாத்தீங்களா. இவா கடையில எல்லாமே இருக்கு. என்னெல்லாம் வச்சிருக்கீங்க? அரிசி, பருப்பு, உப்பு, மஞ்சள், வெல்லம். இது வந்து கல்லாப்பட்டி. எதுக்காக வச்சிருக்கீங்க இதெல்லாம்? அரிசி நம்ம ஆட்டுல என்னைக்குமே நிறைய இருக்கணும். அரிசி, சாதம் எல்லாமே முக்கியமானது. உணவு தானே நமக்கு. ஆமா, அந்த சாதம் நமக்கு தனம் எழுந்தவொடனே அன்னபூரணி என்னைக்கும் கிடைக்கணும், குறைவு இல்லாம இருக்கணும்ன்றதுக்காக, குறைவு இல்லாம இருக்கணும்ங்கிறதுக்காக அரிசி, பருப்பு, மஞ்சப்பொடி இல்லாம சமைக்க கூடாதுன்னு சொல்லுவா. அதனால மஞ்சப்பொடி, உப்பு இல்லாம சாப்பிட முடியாது, வெல்லம் எப்பயுமே இனிப்பு வந்து ஆத்துல இருக்கணும். அதனால இதெல்லாம் வச்சிருக்கேன். ஆமா, அம்மாவோட ஃபேவரட்டான ஒரு ரெண்டு பேருமே இங்க இருக்காங்க. ஹாயா வந்து பெருமாளும் ரங்கம்மா பாண்டுரங்கன் நல்ல இடுப்புல கை வச்சுட்டு அவளும் சந்தோஷமா இருப்பான். நம்மளையும் சந்தோஷமா இருக்கிற பெருமாள் வந்து யாருன்னு கேட்டாருன்னா, இந்த ரங்கம்மாவும் பாண்டுரங்கன் தான். பாண்டுரங்கன்னா கிருஷ்ணரோட அவதாரம் தான் அவர் தான். அதனால கிருஷ்ணருக்கு வந்து எப்பயுமே பாடணும், ஆடணும், அத மாதிரிதான். சில இதுல நான் என்னோட பத்தி சொல்லிக்கிறேன், நாங்களும் அதே மாதிரிதான் ஆடுவோம் பாடுவோம். நாங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷமா பூஜை, பஜனை அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா ராத்திரியும் போய் லலிதா சரஸ்நாமம், விஷ்ணு சரஸ்நாமம் சொல்லுவோம், பஜனை பண்ணுவோம், ஆடுவோம் பாடுவோம். இந்த மதுரையில இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 18 கோவில ஒவ்வொரு வருஷமும் அவரோட திருநாள், ஒரு 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 கோவில ஆடி மாசம் வரும், ஒரு கோவில வந்து ஐப்பசி மாசம் வரும். மாதிரி அந்தந்த கோவில எப்ப குருச்சவம் வைக்கிறாளோ அவ கோவில போய் நாங்க ஒரு டீம், நாங்க ஒரு 25 பேர் இருப்போம் இங்கதுல. அதுல வந்து நாங்க போய் அந்த கோவில்ல அம்பாள் பாட்டு எல்லாம் பாடி பஜனை எல்லாம் பண்ணி எல்லாரையும் மகிழ்ச்சி நாங்க எங்களை மெய் மறந்து பாண்டவனோட சேர்ந்து ஆடுவோம் பாடுவோம். அந்த மாதிரி ஒரு இன்னொன்னு என்ன விஷயம் கேட்டேன்னா, நவராத்திரி அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த இவாதான் கொலு வைக்கணும் அந்த மாதிரி எல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. இதுல யாருக்கு பிடிச்சாலுமே வச்சுக்கலாம் இல்லையா, விருப்பப்படுறவங்க எல்லாமே வச்சுக்கலாம். விருப்பப்படுறவா யார் வேணாலும் நவராத்திரி கொலு தாராளமா வைக்கலாம். அது என்ன கேட்டேன்னா, துர்கா லட்சுமி சரஸ்வதி அதாவது அம்பாளுடைய சொரூபம். இந்த உலகமே வந்து ஓம் என்ற ஒளி ஒளி வடிவத்துலதான் இருக்கு. ஓம் சக்தி, சக்தி ரூபம் இந்த உலகம். அதனால இந்த சக்தி ரூபம்னால துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி மூன்று நாட்கள் முப்பெரும் தேவியருக்கு இந்த விழா வந்து நவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம். நவம்னு 9 எல்லாருக்கும் தெரியும். அதனால முதல் 3 ராத்திரி வந்து ஸ்ரீ துர்கா தேவிக்கு நம்ம வந்து கொண்டாடணும் அம்பாளு. அதே மாதிரி அடுத்த 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு 3 நாட்கள், அடுத்த 3 நாட்கள் வந்து கலைவாணிக்கு. இந்த 3 பேருமே நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதனால அவங்க வந்து 3 நாட்கள் அது மாதிரி இந்த 3 தேவியரோட
அனுகிரகத்தை பெறுவதற்காக தான் நம்ம வந்து இந்த நவராத்திரி விழா கொண்டாடுறோம். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா விஜயதசமி. அன்னைக்கு வந்து புதுசா கணக்கு ஆரம்பிப்பா, புது கம்பெனி ஆரம்பிப்பா, புதுசா ஒரு பாட்டு கிளாஸ் போவா, ஒரு வயலின் கிளாஸ், ஒரு வீணா கிளாஸ், ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல வாழ்க்கைக்கு வந்து நல்லதே நம்ம பேசணும், நல்ல நல்லதே நடக்கணும், எல்லாருமே கலைவாணியோட அனுகிறதுனால நடக்கிறதுனால அடுத்த நாள் விஜயதசமி அன்னைக்கு புதுசா ஒரு ஒரு கிளாஸ்க்கு ஒவ்வொருத்தரும் அவ்வளவுக்கு என்ன பிடிக்குமோ அதுல போய் சேர்ந்து நம்ம வந்து அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா போன வருஷம் தான் நான் சேர்ந்த இந்த வருஷம் என் பொண்ணு அப்படி பாட்டு பாடுறா, என் பேத்தி அப்படி பாடுறா அப்படின்பா. ஆக்சுவலா நானும் இந்த வருஷம் என் பேத்திய வந்து பாட்டு கிளாஸ் சேர்க்கலான்னு இருக்கேன். ஆசீர்வாதம் தான். அதே மாதிரி என்னன்னா எல்லா லேடிஸும் என்ன பண்ணும், அழகா ஒவ்வொரு நாள் ட்ரெஸ் பண்ணிட்டு நவராத்திரினாலே தினம் ஒரு பட்டுப்புடவை கட்டிண்டு, அவள் புது புடவை கட்டிண்டு, அவள் மஞ்சள் குங்குமம், இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒரு சிமங்கலிக்கு கொடுக்கும் போது நம்மளுடைய சௌபாகியம் ஆட்ல வந்து வைப்ரேஷன், அவள் எல்லாரையும் அம்பாள் சொல்லுவோம். நம்மாத்துக்கு யாரார் வரோளோ நவராத்திரிக்கு, அவ வயசுல பெரியவாளா இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, கன்னியா குழந்தைனா ரொம்ப விசேஷம். இந்த அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அந்த விளையாட்டு சாமான், இதுதான் நான் கூட நீ பேசிக்கு பாவாடை சட்டை வாங்கி வச்சிருக்கேன், வளையல், எல்லா சுமங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வளையல், அவாவான சக்தி என்னென்ன கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம கொடுத்து, அப்ப அந்த குழந்தையோட முகத்துல பாத்தீங்கன்னா அவளுக்கு நமக்கு என்ன சக்தியோ அதை வந்து அவள் அம்பாள் சுரூபமா காலில் அவளுக்கு நலுங்கு மஞ்சள் வச்சு, அம்பாளுக்கு வந்து மருதாணி வச்சா ரொம்ப பிடிக்குமா, வாசனை மருதாணி அவளுக்கு போட்டு வர சுமங்கலிய வந்து பூஜித்து நல்ல பாட்டு பாடி நல்ல சந்தோஷப்பட்டா நம்மாத்துலயே நம்ம எல்லாரும் நல்லா இருக்கும், நம்மாத்துக்கு வரவாளும் எல்லாருமே நல்லா இருக்கும். அதனால எல்லா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பண்டிகை நவராத்திரி. மத்த நாள்லாம் ஒரு நாள் வந்துடும், தீபாவளினா ஒரு நாள் தான், எல்லா கிருஷ்ண ஜெயந்தினா ஒரு நாள், ஒரு நாள், ஆனா வந்து நவராத்திரி வந்து 9 நாட்கள் அழகா எல்லாரும் ட்ரெஸ் பண்ணிட்டு பூ வச்சுட்டு நல்ல ட்ரெஸ் எல்லா ராத்துக்கும் போயிட்டு ஒவ்வொரு நாள் வந்து அம்பாளுக்கு வந்து ஒவ்வொரு பிரசாதம். அதே மாதிரி லலிதா சகஸ்ர நாமம் வந்து ரொம்ப விசேஷம், லலிதாம்பாள் சோபனம், அம்பாளுக்கு என்னென்ன தேவி பாராயணம், நம்ம என்ன தெரிஞ்சதோ அவளுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை வந்து பகவான் வந்து ஒரு பூவை போட்டு கனகதாரா சோத்திரம் எவ்வளவோ இருக்கு, நமக்கு கஷ்டது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்றா, ஆனா நமக்கு என்ன தெரியுமோ அதை வந்து அம்பாள் கிட்ட உட்காந்து பாடி எல்லாருக்கும் நம்மளும் போய் எல்லாராத்தையும் பாடிட்டு சந்தோஷமா நம்ம வந்து இந்த நவராத்திரி விழா கொண்டாடணும். இது வந்து ஏதோ எனக்கு இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கு பெருமையா இருக்கு. என்னோட பொண்ணு பிரியானால இந்த சந்தோஷத்தை நான் ரொம்ப அனுபவிக்கிறேன். அதே மாதிரி எல்லா கோவில்களையும் நாங்கள் திருவிளக்கு வழிபாடு பௌர்ணமி தோறும் கிட்டத்தட்ட 1400 திருவிளக்கு வழிபாடு நடத்தியிருக்கோம். 1500 வரைக்கும் ஒரு கரெக்டா கவுண்டிங் சரியில்ல, மோர் தென் அப்படின்னு சொல்லுவாங்க, 1400 மேல திருவிளக்கு வழிபாடு பௌர்ணமி பூஜை எல்லாமே இது பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே அந்த தாயார் பெருமாளுடைய அனுகிரகத்தினாலையும் மதுரையில இருக்கிற அந்த பாக்கிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அனுகிரகத்தினாலையும் எனக்கு கிடைச்சது, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ஆசீர்வாதம். நான் சுகினோ பவந்து. ஓகே, சாந்தி சாந்தி. Now
பானுமா எங்களுக்கு பிடிச்ச பாட்டு, நீங்க அடிக்கடி பாடுவீங்கல்ல அந்த பாட்டு, எல்லாருக்காகவும் நீங்க ஒரு வாட்டி பாடுங்களேன். ஓடி வருவாயோ கண்ணா, நீ ஓடி வருவாயோ கண்ணா, கூப்பிட்ட காரணத்தை நீயும் கேட்டறிவாயோ கண்ணா, நீ கேட்டறிவாயோ கண்ணா. தந்த தான தன தந்த தான தன தை 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 தன தான சர சர சரவென சரங்கை ஒலிக்க கல கல கலவென நீயும் இங்கு வருவாயோ கண்ணா வருவாயோ. பிஞ்சு பாதம் தண்டையணிந்து நாட்டியமாடி குழலும் ஊதி வருவாயோ கண்ணா வருவாயோ. திமித திமித நினைதில்லாதோம் கண்ணா நீயும் வருவாயோ, அருளை எண்ணி தருவாயோ, உன்னை எண்ணி பாடுகிறேன். வரத்தை காக்கும் வரந்தாமா, கூப்பிட்ட குரலுக்கு கண்ணா ஓடி வருவாயோ கண்ணா, நீ ஓடி வருவாயோ கண்ணா, கூப்பிட்ட காரணத்தை நீயும் கேட்டறிவாயோ கண்ணா கண்ணா. தேங்க் யூ பானுமா. தேங்க் யூ. பூஜை அப்புறம் பாடல்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க வந்திருந்த எல்லாருக்குமே பானுமா வந்து வடை பாயசத்தோட ரொம்ப டேஸ்டியான சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா சாப்பிட்டோம். எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்புறப்போ அவங்களுக்காக கிஃப்ட்ஸ் வாங்கி வச்சிருந்தாங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அவங்க குபேரர் உண்டியல் வாங்கி வச்சிருந்தாங்க. அதாவது வந்திருந்தவங்க வீட்டுல எல்லாருக்குமே வந்து குட்டீஸ் இருக்காங்க அப்படின்றதுனால அந்த குபேரர் உண்டியல் வாங்கி கொடுத்து விட்டாங்க. கிளம்பும் போது அவங்க எல்லாருக்கும் தேங்காய் வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொடுத்து அதோட அந்த கிஃப்டையும் கொடுத்து அனுப்பிச்சாங்க. எனக்கும் சில கிஃப்ட்ஸ் வாங்கி வச்சிருந்தாங்க. எனக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டாங்க. வச்சு விட்டதுக்கு அப்புறமா நாங்க லாஸ்டா தான் நாங்க கிளம்பினோம். அன்னைக்கு டே ஃபுல்லா நானும் என் ஹஸ்பண்டும் சூப்பரா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப திருப்தியாவும் கொலுவை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.